ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா, சென்னை சூப்பர் கிங்ஸுக்கும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருக்கும் இடையிலான போட்டியில் பார்த்தீங்கன்னாக்கா, சென்னை அணி வந்து மாசான ஒரு வெற்றியை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த வெற்றிக்கு யார் மிக முக்கிய காரணம்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம தலை மகேந்திர சிங் தோனின்னு தான் சொல்ல முடியும். மகேந்திர சிங் தோனியை பொறுத்த வரைக்கும் 36 வயசாயிடுச்சு, இவரெல்லாம் என்ன பண்ண போகிறான்னு தான் நிறைய கிரிக்கெட் வல்லுநர்கள்லாம் சொல்லிட்டு வந்தாங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னாக்கா, அதெல்லாம் மாற்றி தன்னுடைய வயதுக்கு அதிகம் ஆயிட்டு இருந்தாலும் மிக சூப்பரான ஆட்டத்தை நான் வெளிப்படுத்துவேன்றதை நிரூபித்து காட்டிட்டு இருக்கானே சொல்ல முடியும். வந்த ஐபிஎல் ஃபஸ்ட் சீசனில் எப்படி விளையாடினாரோ அதை விட அதிகமான சூப்பராகவே இப்போ விளையாடுறான்னு சொல்ல முடியும். வந்ததுலேருந்து சூப்பரான ஸ்டார்ட்கள் மூலயமாக தெருகி விட்டு இருந்தார் பெங்களூர் பவுலர்களை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த மேட்சோடைய ஃபினிஷராக தோனி வந்திருக்கிறது மிக முக்கியமாக நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா, இந்தியன் கிரிக்கெட் வீரர்களை எவ்வளோ பேர் வந்திருக்காங்க, பட் ஆனால் பார்த்தீங்கன்னாக்கா இன்றளவிலும் ஒரு சில ஃபினிஷர் கூட இந்தியாவில் இல்லைன்னு தான் சொல்ல முடியும். உலக அளவில் எடுத்துகிட்டு பார்த்தா கூட மகேந்திர சிங் தோனிக்கு அளவுக்கு ஃபினிஷர் இப்போ யாருன்னா இருக்காங்களானா கண்டிப்பாக இல்லைன்னு தான் சொல்ல முடியும். அது மீண்டும் நிரூபிக்கிற வகையில் தான் ராயல் சேலஞ்ச் பெங்களூருக்கு எதிரான போட்டியில் மிக சூப்பரான ஒரு இன்னிங்ஸ் விளையாடி 34 பாலில் 70 ரன்கள் அடிச்சிருந்தார், 7 சிக்ஸு ஒரு பவுண்ட்ரி. எனவே பார்த்தீங்கன்னாக்கா, எப்போவுமே தலை தலை தான்றத திருப்பி திருப்பி மாசா வந்து நிரூபித்து காட்டியிருக்காருன்னு சொல்ல முடியும். பெஸ்ட் ஃபினிஷர் இவரை தாண்டி யாராவது இருக்க முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சா அது கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை டோனி தான் மாசுனாலும் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற மேலும் அப்டேட்டுகளுக்கு தமிழ் மாஸ் வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.